வணக்கம் மக்களே, பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பக்கம் பூர்ணிமா வந்து பயங்கரமாக கூல் சுரேஷன் மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு டாஸ்க் போயிட்டுருக்குல்ல, அவருக்கு டிஸ்லைக் பட்டன் தான் வந்திருக்கு, லைக் பட்டன் யாருமே கொடுக்கல அப்படின்ற ஒரு பக்கம் ஃபீலிங் வந்துருச்சு. ஏன்னா போனவங்க எல்லாருமே ஸோ என்ன பண்ணாங்க, கேட்காத ஸ்டோரிஸ் தான் கேட்டாங்க. புரியுதுன்னா இப்போ ரெண்டு கேட்ட ஸ்டோரிஸை நம்ம கேட்க வேணாம், மிச்சம் இருக்க ஸ்டோரிஸ் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா கண்டஸ்டன்ஸுமே போய் எடுத்தாங்க. அதில் வந்து சில பேர் கேமும் விளையாடி இருக்கலாம், ஃபேவரட்டிஸ் அன்ஃபேவரட்டிஸ் இந்த மாதிரி கேம் விளையாடி இருக்கலாம். பட் யாருமே அவருக்கு ஸ்டார்ட் தரலையேன்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ இவருக்கு எப்பவும் போல இருக்கிறது தானே, ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. புரியுமா ப்ரோ? எப்போவுமே இந்த மாதிரி தான் நடக்கும். நீங்கள் வந்து மெஜாரிட்டியெலாம் அன்றைக்கி டாஸ்கில் வாங்கினீங்களா இல்லையா, உங்களுக்கு கோல்டன் ஸ்டாராக அன்றைக்கி மெஜாரிட்டியில் உங்களுக்கு கிடச்சதா இல்லையா, வெளியே பாப்புலாரிட்டி பேசிஸில் ஓட் போட்டு எல்லோரும் உங்களுக்கு ஒன்று கொடுத்தாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீ ஜெயச்சந்திரனில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணீங்க, பயங்கரமாக பண்ணீங்கன்றதுக்காக தான் அதெல்லாம் கிடச்சிது. ஸோ ஒரு நேரத்தில் உங்களை விட யாராவது பெட்டராக பண்ணியிருப்பாங்க, சுவாரஸ்யமாக பண்ணியிருப்பாங்கன்னா அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க, அந்த மாதிரி பண்ணிங்க. எல்லாத்துலேயும் நீங்களே ஜெயிக்கணும்னு நினச்சா அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோம் இந்த வீட்டில், நாங்களாம் எதுக்குன்னு நினச்சோம். ஸோ அப்போ நான் ஜெயிக்கணும்னு என்ன வரும்ல, அப்போ தோற்று தோற்று சுவந்து போகிறதுக்கு நீங்கள் மட்டுமே இந்த கேம் விளையாட்டு போயிடலாம், நாங்களாம் கேம் விளையாடாத போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ கூட அவருக்கு புரிய மாட்டேதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ கூட அவர் என்ன சொன்னார்னா, அன்றைக்கி மொதல் வாரத்தில் வந்து எனக்கு தரலையே ஓட்டு பேசிஸில், மணி விசஸ் கூல் சீரியஸில் வந்து மணிக்கு ஒரு ஸ்டார் போச்சுல, அதை பற்றி தான் திரும்ப திரும்ப பேசுகிறாரே தவிர புரிஞ்சிக்கிட்டு அடுத்த நகர்வுக்கு போகலாம் அப்படின்ற எண்ணம் கூல் சீரியஸ்க்கு வர மாட்டேங்குது. ஸோ அடுத்த ஏதோ ஒரு பிளானிங் போயிட்டுருக்க மாதிரி தோணுது. பட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில டாஸ்கில் நம்ம பெட்டராக பண்ணியிருப்போம், அதை விட பெட்டராக இன்னொருத்தன் பண்ணுவான். ஸோ அதை பார்த்துன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்டன்ஸ் குவாலிட்டி வந்து கூல் சுரேஷ்கிட்ட இல்லை, அதை பற்றியே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பூர்ணிமா அவங்களால என்னென்னலாம் சொல்ல முடியுமோ சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாங்க. பட் அவருக்கு புரிஞ்ச பாடு இல்லை அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இன்னொரு பக்கம் விஷ்ணு கிட்டே வந்து, விஷ்ணு ஒரு பக்கம் நேத்துலேருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டார். ஸோ நான் போயிட்டு அந்த பொண்ணை தட்டி விட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன், என் மேலே தப்பு இருக்குங்க, நான் சாரியே கேட்டேங்க. ஆனால் அக்ஷயா பொண்ணு ஒரு வேளை வந்து ஒரு சாரியால் அவள் கேட்டாளா, அவன் ஏன் கேட்கலை, இதெல்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் புலம்புறாரு. ஏப்பா பண்ணது நீ, அந்த பொண்ணு தெரிஞ்சு தலிச்சா தெரியாமல் தலிச்சான்றது தெரியல, அது கர்ட்டசிக்காக ஒரு சாரி கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவோட பாயிண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக கமல் சார் எபிசோடில் என்னை வச்சு செய்வாங்க. பட் என்னோடய விவாதம் இதுவாக தான் இருக்கும், சார் நான் இதை தான் கேட்டேன், இது தான் நடந்தது, நான் இன்றைக்கி திட்டு வாங்கிக்கிறது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இது கூட அவங்க பண்ணதுக்கு ஒரு விஷயத்தை சாரி சொல்லி அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பூர்ணிமாவும் அந்த இடத்துல சொல்லிடுறாங்க, விஷ்ணு நீ அந்த இடத்துல பண்ணது தப்பு, அந்த பொண்ணு தள்ளியே விட்டுருந்தாலுமே நீ போயிட்டு அந்த பொண்ணு கையை முறுக்கணுதோ, நீ போய் அங்கே பண்ண ஆட்டிடியூடு இதெல்லாமே தவறு தவறு தவறு, அதில் வாடி போடி இந்த மாதிரிலாம் பேசியிருக்கக்கூடாது, நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ, கேம் இம்ப்ரூவ் ஆனால் ஸோ கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படு, அதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத, இந்த மாதிரிலாம் பண்ணாத உன் கேமை டேமேஜ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து ஒரு பக்கம் கூல் சுரேஷ்க்கும் சரி இன்னொரு பக்கம் விஷ்ணுக்கும் சரி அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் அதை மாற்றிப்பாங்களா கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. கூல் சுரேஷ்லாம் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், விஷ்ணு மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் அதை மாத்திக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ்.